ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஒரு அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய சேனலில் இந்த டுவெல்த் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தமிழுக்கு இந்த காலாண்டு தேர்வுக்கு உண்டான போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் நூற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் நீங்கள் அந்த சேனல் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கிருங்க ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும் அந்த குருவினா சிறுவினா நெடுவினாவை நீங்கள் படித்தாவே அதில் தான் உங்களுக்கு கொஷின் வரும் ஸோ நீங்கள் தொண்ணூறு மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ மறக்காம போய் பாத்துக்கிறோங்க அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் சரியா அதை படிச்சீங்கன்னாவே போதும் கண்டிப்பா தொண்ணூறு மார்க் மேலே நீங்க ஸ்கோர் பண்ணலாம் சரி ஓகே இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் நடந்தது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் இது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட் கொஷின் பேப்பரை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு ரிவ்யூ மாதிரி பாக்க போகிறோம் சோ நாம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின் இந்த போன வருஷம் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இதில் பாக்குறோம் சரியா ஃபர்ஸ்ட் நெடுவினாவில பாருங்க இதுல இந்த நெடுநல் வாடையில் நக்கீர் நீங்க அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிருங்க நான் சொன்ன கொஷின்ஸ் வந்திருக்குதா வரலையா அப்படின்றத ஸோ நாற்பத்தி மூணில் ஆவண்ணா நெடுநல் வாடையில் நக்கீதர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க நம்ம சொன்ன கொஸ்டின் நாற்பத்தி நாலில் ஆனா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக நம்ம சொன்னது இதில் ஆவண்ணா பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக நம்ம சொன்னது நாற்பத்தி அஞ்சுல ஆனா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க நம்ம சொன்னது இதுல ஆவன்னா சாலை விபத்தில் தமிழ்நாடு கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டுமென யாவை இதுவும் நம்ம சொன்னதுதான் அப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய அந்த நெடுவினாக்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த மூணு நெடுவினாவுமே நீங்க அட்டன் பண்ண முடியும் அடுத்து சிறுவினாவில் பாருங்க சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் இந்த பிரிவுல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இடஞ்சுட்டி பொருள் விளக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அப்புறம் முப்பத்தி ரெண்டு மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக நம்ம சொன்னது அப்புறம் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல்வழி விளக்கு நம்ம சொன்னது ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார் நாலு கொஸ்டின்மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்குது நம்ம இதில் எனி டூ தான் சூஸ் பண்ண போறோம் அப்போ நாலுமே வந்துருச்சு ஏதாவது ரெண்டு எழுதிக்க வேண்டியது அடுத்து இதுல பாத்தீங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக நம்ம சொன்னதுதான் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக நம்ம சொன்னது அப்புறம் இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம சொன்னது கேட்டிருக்காங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நம்ம சொல்லல அப்ப இதுல நமக்கு ரெண்டு தான் நம்ம எழுதணும் அவ முப்பத்தஞ்சும் முப்பத்தி ஆறும் எழுதிடலாம் அடுத்து குருவினாவில் பாருங்க குருவினாவில் முதல் பகுதியில பதினஞ்சு கவிஞர் சிற்பி அவற்றை பாடு தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அப்புறம் பதினாறு நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் அஹ் கருத்தியாது அப்புறம் பதினேழு களிவிழா ஒலி விழா விளக்கம் தருக அப்புறம் பதினெட்டு எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி நாலு இந்த நாலு கொஷின்மே நம்ம சொன்னதுதான் அப்ப எவையானும் மூணு நம்ம எழுதிடலாம் அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா பிரிவு ரெண்டுல நடையில இல பற்றி துல்காப்பியம் கூறும் கருத்துக்கள் நம்ம சொன்னது புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக நம்ம சொன்னது இருபத்தி ஒன்று நம்ம சொல்லலை சோ இருபதும் பத்தொன்பதும் நம்ம சொன்னது எவையேனும் இரண்டு தான் எழுதணும் அப்ப இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் நம்ம எழுதிடலாம் குருவினாவிலேயும் நம்ம சொன்னதா வந்திருக்குது செருவினாவிலையும் நம்ம சொன்னதா வந்திருக்குது நெடுவினாவிலையும் நம்ம சொன்னதா வந்துருக்குது அப்புறம் இந்த பகுதியில் நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு மார்க் எடுக்கணும்னா என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க அந்த மயங்குழி சொற்கள் வளிநமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக பகுபத ஒரு பிளக்கணம் கலை சொற்கள் அதுக்கப்புறம் புணர்ச்சி விதி அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக இது எல்லாமே நம்ம சொன்னது தான் அப்போ இதுலேயும் நம்ம வந்து இதை நான் சொன்னதை படி அந்த பிடிஎஃப்ல உள்ளதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏழு இன்ட்டு ரெண்டும் பதினாலு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படிச்சுருங்க கண்டிப்பாக நீங்கள் தொண்ணூறு மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா ஓகே தேங்க்யூ